கைஸ் நான் தான் உங்கள் மிஸ்நித்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக 2-3 டைம்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் தான் கேட்டிருப்பீங்க, மேபி என்கிட்ட அவ்வளோவா இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு எதுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். பட் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருந்ததுனால ஸோ இருக்கிற இயரிங்ஸை வந்து நான் காமிக்கலன்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்க போது. ஸோ இந்த வீடியோவில் இந்த இயரிங்ஸ் வாங்கின ஸ்டோரி, எதுக்காக வாங்கினேன், அண்ட் இயரிங்ஸ் மேலே எனக்கு எப்படி பைத்தியம், எப்படி இன்வால்வ் ஆனேன், அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆர்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்கிட்ட நல்லா இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். ஸோ இது ஃபுல்லாகவே இயரிங்ஸ்லாம் இல்லை, இதில் கொஞ்சம் மட்டும்தான் இயரிங்ஸ் இருக்கும், இது எல்லாம் வேறு திங்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஜிம்கி. மேக்ஸிமம் என்கிட்ட என்ன கலர் இயரிங்ஸ் இருக்குன்னா ப்ளூ கலரில் தான் நிறைய இருக்கும். ஏன்னா என்னோடய ஃபேவரட் கலர் ப்ளூ, அண்ட் என்கிட்ட ட்ரெஸ்ஸு நிறைய இருக்கிறதும் ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேட்சிங்காக நிறையா ப்ளூவில் தான் ஆர்னமெண்ட்ஸும் இருக்கும். அண்ட் செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு இயரிங். ஸ்டார்டிங் நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இது நீங்கள் வேற யார்கிட்டனே காமிச்சிங்கன்னா இது என்ன புதுசாக பழசான்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைப் தான் இந்த இயரிங். அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இயரிங்னு சொல்லலாம். ஏன்னா இது நான் போட்டேன்னா நல்லா டான்ஸ் ஆடும். இதில் இப்போ போட்டேன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு சில இயரிங்ஸ் வந்து அந்தந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்கு போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். பரவாயில்லப்பா, இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இது நல்லா இருக்கு. ஸோ அப்போ இன்னொன்று போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த இயரிங் வந்து எனக்கு ஃபேவரேட் எப்படியோ அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கும் இந்த இயரிங் ரொம்ப ஃபேவரேட்டு. அவங்களும் இந்த மாதிரி வாங்கலன்னு சொல்லிட்டு நிறைய தேடிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நல்லா தான் இருக்கு இந்த குர்த்திக்கு வந்து. ஸோ இந்த இயரிங் தான் ஒரே ஒரு டாட்டட் மாதிரி இயரிங் இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் போட்டிருக்கேன். அண்ட் இது நான் போட்டது கிடையாது, இன்னைக்கு போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஸோ இதுலேயே வீடியோ எடுக்கலாம், நல்லா தான் இருக்கு. போகும்போது இந்த இயரிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. மோஸ்ட்லி நான் வாங்குற இயரிங்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நான் ஒன்னு திங்க் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வாங்கலான்னு போவேன், ஆனா கிடைக்கிறது ஒன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த இயரிங்ஸ் வாங்கினது. ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தேடினா கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்பப்போ கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கிறது. அண்ட் இது அவ்வளோவா வெயிட் கிடையாது, லைட் வெயிட் தான், காது அவ்வளோவா வலிக்காது. பட் இது நான் போட்டுட்டு ரொம்ப ஜம்ப் பண்ணிங்கன்னா இல்லைனா ஓடினீங்கன்னா வந்து ரொம்ப ஹேங் ஆகுறது வந்து தெரியும். ஏன்னா நான் ஒரு டைம் ஓடி போயிருக்கேன். ஓடி போயினா வேற ஓடி இல்லை, ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக காலேஜில் தான். அப்போ ஓடி போகும்போது இது ரொம்ப ஆடினதுனால கொஞ்சம் வெயிட்டை ஹேங் ஆகுற மாதிரி தெரிஞ்சு. ஸோ மற்றபடி இது அவ்வளோவா வெயிட்டட்லாம் கிடையாது. பீகாக் டிசைன் இது, இதுவும் வந்து ஆக்சிடைஸ்ட் இயரிங் தான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நான் எந்த ட்ரெஸ்க்கும் அவ்வளோவா போடலை. ஏன்னா என்னோடய சுண்டியில் ஒயிட் கலர் பிளேஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த இயரிங்ஸ் வந்து நான் போட்டு போயிடுவேன், ஏன்னா என்னோடய ஃபேவரெட் இல்லையா. இந்த பீகாக் செயின்காக தான் இந்த இயரிங்ஸ் வந்து மேட்சிங்காக வாங்குது. ஆனால் இந்த செயின் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இயரிங்ஸ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஜிம்கி கம்மலில் வாங்கினதே ஃபஸ்ட்டு கம்மல் வந்து இது தான், 100 ருபீஸ். நான் வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். ஒரு இயரிங்ஸ் கடைக்கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துருப்பேன். அந்த கடையில் தான் நான் மேக்ஸிமம் இயரிங்ஸ் வாங்குவேன். நார்த் இந்தியன் அவங்க, அவங்க எப்பயுமே நான் வந்து பையான் தான் கூப்பிடுவாங்கள. நான் ரெகுலராக போகிறதுனால அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. கரெக்டாக நான் போனேன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் இப்போ என்னென்னா அந்த அண்ணா வாழக்கணும், கடை எங்கே மாற்றிட்டு போனாங்கன்னு தெரில. நான் இனிமேல் இயரிங்ஸ் வேறு இடத்துல தான் வாங்கணும், சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க அந்த அண்ணா வேறு. ஸோ லாஸ்ட் இயர் என்னோட பர்த்டே வந்து ரெட் அண்ட் சில்வர் மாதிரி சாரீ மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த சாரீக்காக இந்த இயரிங்ஸ் வாங்கினேன். ஆனால் இந்த இயரிங்ஸ் வந்து அந்த சாரீக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியல, ஒரு சாரீக்காக மட்டுமே இது வாங்கினது. அண்டு சேம் ப்ளூ கலர் அதே மாதிரி. இப்போ நான் ரெட்டு காமிச்சேன் இல்லையா,
அதே டிசைன் பட் இது வந்து கோல்டன் ப்ளூ. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது லாஸ்ட் இயர் என்னோட பர்த்டேக்கு தான். ஸோ அவங்க வந்து என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க ஓப்பனாக உனக்கு என்னதான் கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னா, சரி நான் அமௌண்ட் கொடுக்குறோம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு யார் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபேன்சி ஸ்டோரு இல்லைன்னா இயர்ரிங்ஸ் வாங்க தான் போவேன். மோஸ்ட்லி என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு கூட எனக்கு ஏதாவது ஐஸ் வைக்கணும்னா இல்லைனா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா இயர்ரிங்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அவங்க மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் இல்லைனா ரீல்ஸ் இயர்ரிங்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா என்ன டேக் பண்ணி விடுறது இல்லைனா எனக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஒரு இயர்ரிங்ஸ் பைத்தியம். ஒன்று வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்னா அதுக்கு மேட்சிங்காக ஃபஸ்ட்டு இயர்ரிங்ஸ் தான் பார்ப்பேன். இது எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன். செயின் பேங்கிள்ஸ் நெயில் பாலிஷ் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. மோஸ்ட்லி இயர்ரிங்ஸ் மட்டும்தான் மெயினாக நான் பார்ப்பேன். ஏன்னா அது மட்டும் போட்டாலே நம்மளோட அவுட்லுக் வந்து பயங்கரமாக காமிக்கும். இப்போ நான் முன்ன போட்டிருந்த இயர்ரிங்க்கும் இந்த இயர்ரிங்க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்லுக் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். முன்ன போட்டுன்றதுக்கு ஒரு நார்மலாக இருந்தேன், இப்போ இந்த இயர்ரிங்ஸ் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. நான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இயர்ரிங்ஸ் மட்டும்தான். ஏன்னா என்னோட அவுட்லுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் கொஞ்சம் அழகாக காமிக்கும். ஸோ அதனால இயர்ரிங்ஸ்க்கு நான் பைத்தியமாயிட்டேன். இதுவும் இன்னொன்றும் வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் வாங்கினேன். இது வந்து ஆக்சிடைஸ்டு. வாங்கும் போது ஒயிட் கலராக இருந்தது, இப்போ ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோ போடுறது கிடையாது. ஸோ இது ரெண்டு இயர்ரிங்ஸும் என்னோட ஃப்ரெண்டு லாஸ்ட் இயர் என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது. கோல்டு இயர்ரிங் ஜும்கா. அண்ட் இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்கூல்லலாம் காது ஒட்டியதா, ஏன்னா ஸ்கூலில் வந்து ரூலும் அதுதான், கால் காது ஒட்டி தான் போட்டுருணும். இப்படியெல்லாம் போட்டு போனால் பிடிச்சி வெளியவே நிற்க வச்சுருவாங்க, உள்ளே கிளாஸ்க்குள்ளேயே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் 1 இயராக தான் வந்து இந்த மாதிரி இயர்ரிங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். அது இவ்வளோ பெரிய இயர்ரிங்ஸ் வீட்டிலலாம் அப்பாலாம் எதுக்கு இவ்வளோ பெருசு, காதெல்லாம் பிஞ்சு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு திட்டுவாங்க. நல்லா ஸ்டார்டிங்கில் திட்டிகிட்டு இருந்தாங்க, பட் இப்போ நான் போட எங்கன்னா போயிட்டு அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோல்ஸ் இங்கே இருக்குன்னா இந்த கவர் வந்து எனக்கு இங்கே வரைக்கும் கவர் ஆகும். அண்ட் இந்த இயரிங் வந்து அப்படி தான், நான் ஃப்ராக்கில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அதில் வந்து அந்த ஃப்ராக்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ப்ளூ கலராக வாங்கலான்னு போனேன். ஆனால் அங்கே கிடைக்கவே இல்லை அந்த ஃப்ராக்குக்கு ஏற்ற மாதிரி, வெஸ்டர்ன் டைப்பில் கிடைக்கவே இல்லை. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்சிது. சரி அந்த ஃப்ராக்லேயும் வந்து கோல்டு கலர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குமா, சரி மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். எனக்கு கண்டிப்பாக ஐடியாவே கிடையாது இது வந்து அந்த ஃப்ராக்குக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் நைட்டு போட்ட அப்புறம் பார்த்தா ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஃப்ராக்கு கூட இந்த ஜிம்கா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் என்னோட இயரிங் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வாங்கும்போது கூட டவுட்டாக தான் வாங்கினேன், சாரீக்கு தான் இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நைட்டு ஃப்ராக்கு வியர் பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஜிம்கா ஃப்ராக்குக்கும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. என்னோட ஒரு குட்டி விலாகில் கூட நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் வாங்கின இயர்ரிங்ஸ் தான். பிங்க் அண்ட் ஒயிட்டு குர்த்தி நான் போட்டிருப்பேன், க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்காக வாங்கினது இது. நான் மோஸ்ட்லி வீட்டில் இருந்தேன்னா இயர்ரிங்ஸ் போடவே மாட்டேன், வெளியே போயிட்டு வந்தால் தான் வந்து இயர்ரிங்ஸ் போடுறது. அண்ட் என்னோடய ஹோலும் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து நீ இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் போட்டேன்னா காது சீக்கிரம் பிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. டோன்ட் வரி, நான் வீட்டில் போடுறது கிடையாது. அண்ட் நான் அவ்வளோ வெயிட்டடாகவும் இயர்ரிங்ஸ் போடுறது கிடையாது. இது வந்து க்ரீன் அண்ட் பிங்க். இது வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு டைப் இயரிங் தான். இது சுத்தமாக வெயிட்டே கிடையாது, ரொம்ப லைட் வெயிட் தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது சும்மா இந்த இயர்ரிங்ஸ் பார்த்தேன். அப்போது வந்து ஒரு இன்னொரு சாரீக்கு வந்து இது மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கினது. இந்த இயர்ரிங்ஸ் கூட 100 தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 145 இந்த இயர்ரிங்ஸ். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பெரிய பெரிய ஷாப்பில் வந்து போய் இயர்ரிங்ஸ் வாங்காமல் ஒரு குட்டி குட்டி ஷாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் 100 தான் விற்பாங்க. பட் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனீங்கன்னா அங்கே வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் லைட் சார்ஜு, ஃபேன் சார்ஜு, ஏசி சார்ஜு அதெல்லாம் போட்டு மொத்தமாக வந்து இயர்ரிங்ஸாக வந்து அமௌண்ட் ரேட்டாக விற்பாங்க. லோக்கலில் எங்கன்னா வாங்குறதா ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அண்டு இந்த இயர்ரிங்ஸ் இது வந்து இந்த டைப் ஆஃப் இயரிங் தான், ரிங் டைப்பில் வந்து கீழே ஹேங்கிங் மாதிரி. ஸோ இதில் வந்து கோல்டன் ரெண்டு ஒயிட் குண்டு இருக்கும். இது நான் அவ்வளோவா போட்டதே கிடையாது, ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு நான் இன்னும் வியர் பண்ணதே கிடையாது. இது வந்து என்னோடய காலேஜில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்போ தான் வந்து வியர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வியர் பண்ணதில்லை. இந்த ஹேங்கிங் வந்து இவ்வளோ பெரிய ரிங்கில் தான் வந்தது, இந்த ரிங்கே போட்டிங்கன்னா இவ்வளோ பெருசு வரும். ஸோ அது கீழே ஹேங் ஆனால் நல்லா இருக்காது, எனக்கு அவ்வளோ பெருசாக போடுறதும் பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ரிங்கை விட ரெண்டு
சர்க்கிள் கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்கி அதுக்குள்ளே இந்த ஹேங்கிங் இதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இது அவ்வளோவா யூஸ் பண்ணது கிடையாது. இதுக்கேற்ற மாதிரி சாரீ இருந்தால் வியர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ போடுறேன். இவ்வளோதான் நான் வந்து 1 இயராக கலெக்ட் பண்ண என்னோடய இயர்ரிங்ஸு. ஸோ எத்தனை இருக்குன்னா, ஸோ இந்த ஒரு 10 இயர்ரிங்ஸ் தான் வந்து நான் மேக்ஸிமம் ஒரு நல்ல அவுட்லுக் கொடுக்கறதுக்காக, நல்ல வெளியே எங்கனா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனோன்னா இந்த ஒரு 10 இயர்ரிங்ஸ் தான் வந்து ரொம்ப சேஃப் பண்ணி வச்சுருக்கேன் பத்திரமா. ஸோ இதுதான் 1 இயராக நான் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். மேபி இன்னும் போக போக நிறையாவே வாங்குவேன், கவலைப்படாதீங்க. இன்னும் 1 இயருக்கு அப்புறம் நான் எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் என்ன போடுறேன். நான் காலேஜுக்கு ரெகுலராக வியர் பண்ணுறது இப்போ காமிக்கிறேன். இது பிளாக் கலர் ரிங் டைப்பு. இது வந்து அதுவும் ஷைனிங்காக இருக்கும் ஃபஸ்ட் இதில். பட் என்னென்னா, இது இதோட ஒரு பேர் வந்து எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. வீடு க்ளீன் பண்ணும்போது எங்கேயோ ஓடி போய் விழுந்துருச்சு. அது என்னால் நான் தேடி கூட பார்த்தே கிடைக்கவே இல்லை. என்றைக்குனா வீடு க்ளீன் பண்ணும் போது தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த இயரிங்ஸ் தான் வியர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இன்னொரு பேர் காணாமல் போனதுலேருந்து இது தான் வியர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இது வந்து கோல்டு. எனக்கு எப்பயுமே இந்த கீழே முத்து வர்ற மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து எனக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருந்தது, குட்டி தூள் நல்லா தான் இருக்கும். அண்ட் தென் க்ரீன் கலர். இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கலையா, அப்போனா ஒன்று நல்லதாக பார்த்துட்டுனா வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் வேறு ஒரு திங்ஸ் வாங்கும்போது இது பார்த்தேன் நல்லா இருந்ததுன்னு சொல்லி வாங்கி வச்சேன். அண்ட் இது வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு டைப் இயரிங் தான். இது வந்து நான் காலேஜ் பிகினிங்கில் வாங்கினேன். ட்ரெஸ் என்கிட்ட நிறையா இருக்குன்னு சொன்னேன்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு இதுவும் போட்டிருக்கேன் நான். இப்போல்லாம் இது அவ்வளோவா போடுறது கிடையாது, ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுட்ருந்தேன். நான் ஸ்கூல் டைமில் வந்து நான் மேக்ஸிமம் பெரிய இயரிங்ஸாக போட்டதே வந்து இதுன்னு சொல்லலாம். இதுவும் அண்ட் இதுவும் லென்த்து சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ பெருசு தான் நான் போடுறதே. அண்ட் இதுக்கு மேலேயும் நான் அவ்வளோ பெருசுக்கு மேலெலாம் போட்டது கிடையாது. அண்ட் என்கிட்ட வெஸ்டர்ன் டைப்லேயும் இயரிங்ஸ் அவ்வளோவா கிடையாது. எது சூட் ஆகுதோ, எது நல்லாயிருக்கோ அந்த மாதிரி தான் வந்து வாங்குவேன். ரொம்ப வெஸ்டர்ன் டைப் வந்து வாங்கினேன்னா என் ஃபேஸ்க்கு வந்து ஒரு டைம் நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ வெஸ்டர்ன் டைப் எனக்கு அவ்வளோவா சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நான் அவ்வளோவா வாங்கினது கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி நான் வந்து ஏதாவது ஒரு இயரிங்ஸ் வாங்கினேனா இல்லை ட்ரெஸ் வாங்கினேன்னா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கிறது வந்து ரொம்ப நேரம் ஆகும். அவங்க ஏதாவது காமிச்சிட்டே இருப்பாங்க, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது இன்னும் கம்மிங்க இன்னும் கம்மிங்கன்னு சொல்லிட்டு நான் நிறையா பார்த்துட்ருப்பேன். எனக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு சிம்பிளாக இருக்கணும், பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் வந்து தேடுவேன். ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து டல்லாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆர்னமெண்ட்ஸே வந்து ரொம்ப லுக்காக வந்து வாங்கிட்டோன்னா அது நம்ம போட்டோன்னா அதுதான் லுக்காக தெரியும், நாம் லுக்காக தெரிய மாட்டோம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ரொம்ப டல்லாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், பட் அதே ரொம்ப ரேட்டாக வைப்பாங்க. இல்லைன்னா அது வந்து நமக்கு போட்டிருந்தாலே அந்த ஒரு லுக்கு தெரியாது. ஸோ எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், நமக்கும் அது அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், கடைக்காரங்களே வந்து அழுந்துருவாங்க. அண்ணா வாழ காணும், சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க அந்த அண்ணா வேற. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஸோ இது வந்து இந்த ஸ்டோன்காகவே நான் வாங்கினேன். கிறிஸ்டல் மாதிரி இருக்கு இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்க்குறதுக்கு மரகத நாணயம் அந்த மரகத நாயம் மூவியில் கூட க்ரீன் கலரில் வரும், பட் இது ரெட் கலர் தான். இருந்தாலும் நான் வந்து வாங்கினேன் என்னோட ரெட் ட்ரெஸ்க்கு ஏதாவது சூட் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த இயரிங் இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு லைட்டு வெயிட்டாக தான் இருக்குது, அதுவும் காது ஒட்டியே போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது 40 ருபீஸ்க்கு சேல் பண்ணாங்க. இது வாங்கின ஸ்டோரி வந்து என்னென்னா, நான் காலேஜுக்கு போகும்போது தான் இந்த இயரிங்ஸ் வந்து வியர் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலி இது வந்து கோல்டு கலர், நல்லாயிருக்கும். இது எல்லா ட்ரெஸ்க்கே சூட் ஆகுற மாதிரி இருக்கும். நான் இது வியர் பண்ணிட்டு போகும்போது ஒரு இயர் இன்னொரு இயரிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. காலையில் போகும்போது அன்றைக்கி நான் நல்லா போனேன், இயரிங்ஸ் இல்லாமல் போனால் ரொம்ப கேவலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டு வாங்கினது பஸ் ஸ்டாண்டில் 40 ருபீஸ்க்கு. ஸோ இந்த இயரிங்ஸ் வாங்கின ஸ்டோரி. அண்ட் இது வந்து கிடைக்கவே இல்லை, அந்த இன்னொரு இயரிங் நான் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு இயரிங் மிஸ் ஆனதுக்கு பதிலாக இது வாங்கினது. பொங்கல் ப்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், நான் பெரியப்பா வீட்டுக்கு போகும்போது அங்கே என்னோடய ஒரு இயரிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இயரிங்ஸ் வாங்கினேன். ஸோ அப்போ வாங்கும்போது ஃபஸ்ட்டு இது தான் வாங்கினேன். அந்த அங்கே அவ்வளோவா கடை எதுவும் இல்லை, நான் போனதும் நைட் டைமு, கடை எதுவும் இல்லை. ஸோ காதுக்கு அங்கே போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாததுனால இது வாங்கினேன்.
இதுவும் நான் அப்போ மட்டும்தான் போட்டேன், அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. அண்ட் இது வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போயிட்டு பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது தான் இந்த இயரிங்ஸ் வாங்கினது அங்கே 40 rupees. இதுவும் 40 கோல்டு கலரில். ஒரு இயரிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இந்த ரெண்டு இயரிங். இது வந்து ப்ரௌன் கலர் ஃப்ளவர் டைப். இதெல்லாம் என்னோட ஸ்கூல் டேஸில் வாங்கினது இது. அண்ட் இப்போ நான் மோஸ்ட்லி காலேஜ்க்கு ரெகுலராக டெய்லியும் அடிக்கடிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்து சலிச்சு போகிற அளவுக்கு நான் போடுற இயரிங்னா இதுதான். இது வந்து மிக்ஸ்டு கலரில் வரும், எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்குமே இது வந்து சூட் ஆகும். ஸோ என்னோடய காலேஜ் யூனிஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், அதில் வயலெட்டு ப்ளூ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நான் இந்த இயரிங் தான் வந்து வியர் பண்ணிட்டு போவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து நான் ரோல் பண்ணி போட்டு போவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜிம்காவாக போட்டுன்னா அழகாக ஒரு ட்ரெடிஷ்னலாக தமிழ் பொண்ணு மாதிரி இருப்பேன். ஸோ நான் பார்க்குறதுக்கு என்னோடய அவுட்லுக் நல்லாயிருக்கும் இந்த இயரிங்ஸில். ஸோ மோஸ்ட்லி நான் இதுதான் ரெகுலர் யூஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இயரிங் ஒரு பிளாக் டாட்டட் ஒரே ஒரு இயரிங் காது ஒட்டி போடுறது. வீட்டில் நான் மேக்ஸிமம் மோஸ்ட்லி போடவே மாட்டேன் இயரிங்ஸு, இருந்தாலும் எப்போனா ஒரு டைம் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் இந்த இயரிங்ஸ் போடுவேன். சிம்பிளாக காதில் போடணுமேன்றதுக்காக இது போடுறது. இது வந்து ஸ்டார்டிங்கில் கோல்டாக நல்லா ப்ளூவாக நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டைம் நான் வாஷ் பண்ணேன், வாஷ் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, டார்க்காக இருக்கிறது வந்து இங்கே லைட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும், என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். இப்போது ஆனால் கொஞ்சம் பழசாயிடுச்சு, ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கேரண்டி டைப் இயரிங்ஸ் இது. இது வந்து எனக்கு என்னோடய அத்தை வாங்கி கொடுத்தாங்க, நான் 6th படிக்கும் போது வாங்கி கொடுத்தது இந்த இயரிங். அவங்க ஞாபகமாக இன்னும் வச்சுருக்கேன் நான். சிம்பிளாக அழகாக இருக்கும். அந்த 10 இயரிங்ஸ் தவிர இப்போ நான் காமிச்சது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் காலேஜுக்கு. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் ஒரு பதப்படுத்தப்பட்ட இல்லைனா ஒதுக்கப்பட்ட மாதிரி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் வாங்கினேன், ஆனால் இப்போ இது அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும்னா, நான் வாங்கி இது ஒரு டைம் கூட நான் போட்டதே கிடையாது. இது வந்து என்னோடய அம்மா வாங்கினாங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுதான். எனக்கு போடுறதும் பிடிக்கும், எனக்கு அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும். இது எனக்கு கண்டிப்பாக செட் ஆகலை, என்னோடய ஃபேஸ்க்கு என்னோடய ட்ரெஸ்க்கும் இது கண்டிப்பாக எப்பயுமே செட் ஆனது கிடையாது. வேஸ்ட் ஆஃப் மணி. நான் வாங்கும் போதே அம்மா கிட்ட சொன்னேன் இது வேண்டாமா வேண்டாமான்னு, அவங்க வாங்கி கொடுத்தாங்க, நான் போடவே இல்லை. தென் இது இது வந்து ஒரு பிளாக் காட்டன்ட் டைப்பு வழுக்கிடுச்சு. ஸோ நான் அந்த பிளாக் கலர் சொன்னேன் இல்லையா, வீட்டில் இருந்தே நான் போடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது வாங்கினேன். இது இன்னொரு இது மிஸ் ஆயிடு, இன்னொரு இது இருக்குது, பட் எல்லாம் அழுக்கானதுனால அவ்வளோவா போடுறதில்லை நான். இது வந்து இந்த மாதிரி நான் 12th படிக்கும் போது வாங்கினது. அது மோஸ்ட்லி ஒரு 6 months மேலேயாவது இந்த இயரிங்ஸ் நான் போட்டிருப்பேன், ஏன்னா ஸ்கூல் போகும்போது ரெகுலராக ஒரே இயரிங்ஸ் தான் வந்து வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும்தான் போடுவோம், வீட்டில் வந்து கழட்டிடுவேன். ஸோ இது மேக்ஸிமம் 6 months தாங்குச்சு. அண்ட் இன்னொரு இது வந்து இந்த குண்டு உடஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் அப்படி இருக்குது, நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன் ஒன்று கூட. இது வந்து அந்த காட்டன் டைப்பில் ட்ரையாங்கிள் ஷேப் ப்ளூ கலர். இதெல்லாம் 10 rupees தான். இது வந்து டபுள் கலர் வரும், பிங்க் அண்டு வயலட் வரும், இப்போ அவ்வளோவா தெரியல. ஸோ ஃபன்னியாக நான் வாங்கினது இதுதான், ஒரு ஆப்பிளில் பொம்மை மாதிரி. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஸ்ட்ராபெரி, நாங்கள்லாம் ஸ்ட்ராபெரியவே இயரிங்ஸாக போடுவோம். ஸோ இதுவும் அந்த ஆப்பிளும் தான் வந்து நான் ஃபன்னியாக வாங்கின இயரிங்ஸு. ஸோ இதெல்லாம் தான் நான் மோஸ்ட்லி ஸ்கூலில் யூஸ் பண்ணது, அவ்வளோதான் டன். நான் இப்படி தான் கொட்டி வச்சுருக்கேன், இதை அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோதான் என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன். இந்த ரோ ஃபுல்லாக நான் மேக்ஸிமம் எங்கேனா வெளியே போனால் போட்டுக்கிறது. இதெல்லாம் நான் ரெகுலராக காலேஜ்க்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ரேர் பீஸு, இது டோட்டலாக ரேர் பீஸ். இதெல்லாம் நான் ஸ்கூல் டேஸில் யூஸ் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் மிஸ் ஆன இயரிங்ஸு. இப்போ வந்து நான் எப்படி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா, சில கவர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது நான் வாங்கினது. ஸோ இதுக்குள்ளே தான் அப்படியே போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், இல்லைனா இது எல்லாமே பழசாயிடும். கவர்க்குள்ளே இருக்கிறனால தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் உங்கள் மிஸ் நித்யா.